அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாம் மகிழ்ப்படுவதாக. உங்களை மகிழ்ச்சியும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. குறிப்பிட்ட ஒருவர் தான் செல்லுகின்ற திருச்சபைக்கு ஒழுங்கு தவறாமல் செல்லுகிறவர்கள். வருடத்தில் ஒரே ஒரு ஆராதனை கூட அவர் மிஸ் பண்ண மாட்டார். ஒரே ஒரு வாக்குத்த ஆராதனையில் கூட கலந்துக்காமல் இருக்க மாட்டார். ஒரே ஒரு கம்யூனிஸ்ட் சர்வீஸில் கூட அவர் கலந்து கொள்ளாமல் இருக்க மாட்டார். எல்லா பைபிள் ஸ்டடிலையும் யார் வராமல் இருந்தாலும் ஒருத்தரை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். பாஸ்டர் கூட வராமல் இருப்பார். அந்த பைபிள் ஸ்டடியை நடத்துறதுக்குன்னு ஏற்கனவே சொல்லப்பட்ட ஆள் கூட வராமல் இருக்கும். அதே நேரத்தில் இவரை உறுதியாக எதிர்பார்த்து போகிறார். அந்த அளவுக்கு ரொம்பவும் பர்டிகுலராக கரெக்டாக ரெகுலராக வரவர். அதனால் அந்த சர்ச்சில் அவரை குறித்து ஒரு நல்ல இம்ப்ரெஷன். ஒரு நாள் அந்த சர்ச் பாஸ்டர் அவங்க வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்த வேளையில் அவருடைய மனைவி தான் இருந்தாங்க, மனைவியும் பிள்ளைகளும் இருந்தாங்க. மனைவி இடத்துல இவர் தன்னுடைய அந்த அவரை குறித்து ஒரு நல்ல நாலு வார்த்தை சொன்னால் மனைவி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்ட்டு. உங்கள் கணவர் ரொம்ப ஒரு பக்தியான ஒரு மனுஷர். ரொம்ப நாங்கள் சிதிச்சவங்கள எவ்வளோ பேரை பார்த்துருக்குறோம். இவ்வளவு ஆண்டுடைய காரியத்தில் கரெக்டாக இருக்குது நாங்கள் பார்த்ததே கிடையாது. எல்லா சர்வீஸுக்கும் வரார், எல்லா பைபிள் ஸ்டடிக்கும் வரார், எல்லாவர்லையும் ரொம்ப ரெகுலராக இருக்கிறார். நாங்கள் ரொம்ப அப்ரிசியேட் பண்ணுறோம் அவரை. ஆனால் அந்த அம்மாவை இதையெல்லாம் கேட்டுட்டு அப்படி கூலாக உட்காந்துருந்தாங்க. இவர் இவ்வளவெல்லாம் அவரை பாராட்டு பேசினாலும் கூட அந்த அம்மாவுடைய முகத்தில் ஒரு சலனமும் இல்லை. என்னங்க இப்படி இருக்கிறீங்க, என்ன ஒன்றுமே சொல்லாமல் உட்காந்துருக்கிறீங்க? இல்லை பாஸ்டர், நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு தெரியும். அவர் சர்ச்சுக்கு வரதில் ரொம்ப ரெகுலர், பக்தி விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருப்பார். எங்கள் வீட்டில் கூட ஒரு நாள் கூட ஃபேமிலி ப்ரேயர் நடத்தலை, நடக்கிறதே வேற இருக்கும். சாப்பிடாமல் கூட படுப்பார், ஃபேமிலி ப்ரேயர் நடத்தாமல் படுக்க மாட்டோம். அந்த அளவுக்கு ரொம்ப கரெக்டாக இருப்பார். அது என்னவோ பாஸ்டர், பக்தி விஷயத்துல எல்லாம் ஒழுங்கு தவறாமல் இருக்கிறாரு, இந்த ஒழுக்க விஷயத்தில் மட்டும் தவறிக்கிட்டே இருக்கிறார் பாஸ்டர், என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு. பாஸ்டருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக போச்சு. இவ்வளவு பக்தி விஷயத்தில் ஒழுங்காக இருக்கிறவர் ஒழுக்க விஷயத்தில் இப்படி இருக்கிறான்னு மனைவி சொல்லி கேட்க வேண்டியதை வந்துட்டேன்னு சொல்லி ரொம்ப வருத்தம். யாரைத்தான் நம்புவது அப்படிங்கிற மாதிரி கேள்வி அவருக்குள்ளே வந்துச்சு. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1 10 வசனத்திலிருந்து 16-17 வசனங்களும் வாசிக்கும் பொழுது அந்த யூதர்கள் ரொம்ப கரெக்டாக தான் இருக்கிறாங்க. பக்தியாக பலியிடுறாங்க, பண்டிகை கொண்டாடுறாங்க, ஆசரிப்புகள் செய்கிறாங்க, மாதப்பிறப்பையெல்லாம் ஆசரிக்கிறாங்க, ஜபம் பண்ணுறாங்க, காணிக்கை கொடுக்குறாங்க, எவ்ரி திங் வாஸ் குட். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நிறுத்துங்க, இதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை, இதிலெல்லாம் எனக்கு ரொம்ப பார்த்துப்பது அரோசியமாக இருக்குது, அருவறுப்பாக இருக்குது, ஸ்டாப் ஆல் தீஸ் திங்ஸ். ஏன் தெரியுமா? பக்தி விஷயத்தில் சரியாக இருந்தாங்க, பரிசுத்த விஷயத்தில் தான் தவறாக இருந்தாங்க. ஆகலாம் தேவன் அவளை பார்த்து சொன்னார், முதலாவது உங்களை சுத்திகரியுங்கள். சிலர் பார்த்திங்கன்னா ஒரு நாள் சர்ச்சுக்கு போகலைன்னு சொன்னால் அன்றைக்கி ஏதோ ஒரு 10,000 ரூபாய் இழந்த மாதிரியே ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. அன்றைக்கு முழுசும் இன்றைக்கி சர்ச்சுக்கு போக முடியாமல் போச்சு, சர்ச்சுக்கு போக முடியாமல் போச்சு, ஆராதனையில் போக முடியாமல் போச்சு. இன்றைக்கு கூட இந்த லாக்டவுன் டைமில் கூட நிறைய பேர் ஐயோ சர்ச்சுக்கு போக முடியலையே, ஆராதிக்க முடியலையே அப்படி ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இப்படி வருத்தப்படுகிறவங்க எத்தனையோ வருஷங்களாக சர்ச்சுக்கு போயிருக்கிறாங்க. ஆனால் சர்ச்சுக்கு போகிற ஒரு செயலில் தான் மகிழ்ந்தார்களே ஒழிய, சர்ச்சுக்கு போகிற நோக்கங்கள் என்னவென்பதை புரிந்து கொண்டு அந்த நோக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஒரு ஐக்கியத்திற்கு முக்கியம் இல்லை, கர்த்தரை அறிகிற அறிவிற்கு முக்கியத்துவம் இல்லை, கர்த்தருக்கு எப்படி வாழ்கிற வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் இல்லை, கர்த்தரை தேடுகிற முக்கியத்துவம் இல்லை, சர்ச்சுக்கு போகணும். பக்தி விஷயத்தில் நம்ம ரொம்ப கரெக்டாக இருக்கிற நல்ல விஷயம்தான். ஆனால் பக்தி என்பது பரிசுத்தத்திற்காக, ஒழுக்கத்திற்காக. நான் எவ்வளவு கரெக்டாக பைபிள் படிக்கிறேன், எவ்வளவு சரியாக ஆராதனை செய்கிறேன், எவ்வளவு சிஸ்டமேட்டிக்காக சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வரேன், எவ்வளவு ப்ராம்ப்டாக நான் வந்து ஆஃபரிங்கெல்லாம் கொடுக்குறேன், அதுவல்ல. ஆண்டவருக்கு முன்பாக எப்படி வாழ்கிறோம், பக்தியினால் எவ்வளவு பயன்படுகிறோம், டு வாட் எக்ஸ்டென்ட் வி ஆர் பெனிஃபிட்டட் பை அவர் காட்லினஸ். சர்ச்சுக்கு போகிற ரெகுலாரிட்டி இல்லை, வாழ்க்கையில் ஆண்டவருக்கு முன்பாக எப்படி வாழ்கிறோம் என்பது தான் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆம் அருமையானவர்களே, பக்தியான காரியங்களில் நம்ம ரொம்ப கரெக்டாக இருக்கிறது நல்ல விஷயந்தான். ஆனாலும் பரிசுத்தமான காரியங்களுக்கு நம்ம அந்தளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? தேவனை பிரியப்படுத்தும் காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமா? ஏதோ பக்தியில் பழகி பழகி அது நமக்கு உள்ளே ஒரு விதமான போதை ஏற்படுத்தி விட்டால் கூட இப்படி ஆகும். எனவே பக்தியை விட பெரிது பரிசுத்தம். பரிசுத்தம் என்பதற்கு பக்தி உதவ வேண்டும். பரிசுத்தத்தை உருவாக்காத பக்தி போலி பக்தி. எனவே அவ்விதமான பக்தி நமக்கு தேவையில்லை. உண்மையான பக்தியில் வளருவோம், உண்மையான பரிசுத்தத்தை நாடுவோம். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார்.
பல்லாயிரங்கள் படித்து பயனடைகின்றன. நீங்களும் படித்து பயனடையுங்கள். சாம்சன் பால் எழுதிய தினசரி தியான நூல்கள் உங்களுக்காக, வாலிபர்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக தமிழிலும் ஆங்கிலத்திலும் கிடைக்கும். ஒவ்வொரு நாள் சூழ்நிலைகளையும் தேவ வழியில் வெற்றியுடன் சந்திக்க உதவி செய்யும் உயர்ந்த சிந்தனைகள் உங்கள் பிரதிக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள்.